வாரம் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 7ஆம் நாள் தசமி இன்றைக்கு காலை 6:24 முதல் நாளை அதிகாலை 4:23 வரை நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அவசியம் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றி வழிபடுவது அது ஒரு விசேஷமான ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதாவது தொடர்ந்து ஒரு 3 வெள்ளிக்கிழமை கூட ஏற்றலாம் ஆனால் 2 வெள்ளிக்கிழமை ஏற்றும் போது 3வது வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியாத மாதிரி ஒரு சங்கடங்கள் திடீர்னு ஒரு தடை வரும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏற்றிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் வரும் சூரிய உதயம் 5:53 நிமிடம் திதி இன்று காலை 6:23 வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை 10:59 வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அலைச்சல்கள் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் நேரிடும் பெரியவர்களிடத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது எனவே அது மாதிரியான வாய்ப்பு வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்லவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 4 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சுயத்தொழில் தொடர்பான சில ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நிதானம் வேண்டும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் மாற்றமான நாள் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் மேம்படும் தர்ம காரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் மிதுனராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் கடகராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சக ஊழியர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் அகலும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும்
தொழில் அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேம்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவிடுவது நன்மை அளிக்கும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள், அனுபவம் கிடைக்கும். சிம்மராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கின்றது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. அதுவும் குறிப்பாக இந்த மகராசி அன்பர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும், மேன்மையான நாள். துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கலை நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழல் உண்டாகும். இலக்கியம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இழுபறிகள் அகலுகின்ற ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசி என்பர்களே, சங்கீத பயிற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இணையதளம் சம்பந்தமான பணிகளில் நல்ல லாபம் கிடைக்கும். செய்யும் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை பெரியோர்களிடம் கலந்தாலோசித்து எடுங்கள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். நிறுவனங்களில் தலைமை பொறுப்பிற்கான முயற்சிகள் ஈடேறும். விருச்சிக ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் நீண்ட நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சுமூகமாக அது முடிந்துவிடும். ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, விருச்சிக ராசி என்பர்கள் திருமைச்சூர் லலிதாம்பிகையை தரிசனம் செய்வது உங்கள் குடும்பத்திற்கே நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். போக முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே அம்பாளை பிரார்த்திப்பது மிகப்பெரிய உத்தமமாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், சிக்கல்கள் குறைகின்ற நாள். தனுசு ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதில் ஒரு விதமான பதற்றமான சூழல் உண்டாகும். எண்ணிய செயல்களை ஈடேறுவதில் மந்தத்தன்மை ஏற்படும். புதிய நபர்களின் வருகையால் சுப விரயங்கள் உண்டாகும். குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை சொல்வதை தவிர்த்து விடுங்கள். தனுசு ராசி என்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனா, இக்கட்டான சூழ்நிலை. சார், இந்த சூழ்நிலையை எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயந்தான், அமைதியாக இருங்க. மௌனமாக சிரிச்சிட்டு அமைதியாக இருங்க. விவரம் தெரியாதவர்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டுவார்கள். தேவையில்லாத குற்றங்கள் உங்கள் மீது நிரூபிக்கப்படும். ஆனால் அது நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் என்று அக்கம் பக்கத்தாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்கள் மீது பொய் பழி சுமர்த்தியவர்கள் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். ஆகையால் பயப்பட வேண்டாம், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமான நாள், மந்தத்தன்மை ஏற்படும். வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீர்கள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கலை பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். கல்வி தொடர்பான செயல்களில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உடல் நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும், அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள்.
ஆவணங்களை கையாளும் போது நிதானம் வேண்டும். தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். பொதுக்கூட்ட பேச்சுகளால் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை நிதானத்துடன் கையாண்டு முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். ஆதரவான நாள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். நிதானத்துடன் சில பிரச்சனைகளை கையாள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடும். கும்பராசி என்பர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஹெல்த்து முக்கியம். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் இந்த முதுகு தண்டு பிரச்சனை, இது மாதிரியான சில குடும்ப பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். நுணுக்கங்களை அறிவீர்கள். மீனராசி என்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பரான காலகட்டம். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். வாரிசுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். தற்பெருமை சார்ந்த செயல்களை குறைத்து கொள்வது நன்மை அளிக்கும். இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் மீனராசி என்பவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு பிரச்சனையை நீங்களே வாங்கிக் கொள்வீர்கள். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான் இப்போ பிரச்சனை மீனராசி என்பவர்களுக்கு. இதை எப்படி சார் டேக் ஓவர் பண்ணுறது? எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறது, இந்த தொற்று சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வதும், போக முடியாதவர்கள் மனதார பிரார்த்தித்து கொள்வதும், முருகர் பழனி முருகரை பிடித்து கொள்வதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. இரண்டாவது, திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படலாம். ஆனால் யார் பேச்சையும் நம்பாதீர்கள். அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹிண்ட்டே. யாரையும் நம்பாதீர்கள், யார் பேச்சையும் நம்பாதீர்கள். கனிவாக பேசி உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மீனராசி என்பவர்கள்கிட்ட இப்போது பண வரவு அதிகமாக இருக்கிறது என்பதால் சில நண்பர்கள் சேருவார்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவாய்ட் பண்ணிவிடுறது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரப்போகுது. அந்த லாபத்தில் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி கொடுக்குறேன். அது மாதிரியான சூழ்நிலை சில நண்பர்களாக வரும். அவங்கள இப்போவே கட் பண்ணி விட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கு சாலச்சிறந்தது. இரண்டாவது, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.